example 1.20 பார்க்க போறோம். Check whether the function f of x is equal to x into modulus of x defined on minus 2 to 2 is 1 to 1 or not. If it is 1 to 1, find a suitable codomain so that the function becomes a bijection. So in the problem உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் f of x is equal to x into modulus of x, இதுதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இவங்க கொடுத்துருக்கிற டொமைன் வந்து மைனஸ் 2 to 2. இப்போ இது வந்து 1 1 இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அடுத்து இது பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கோடொமைன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பைஜெக்ஷன்னா என்ன? இருபுற சார்பு. 1 1 தெரியும், ஒன்றுக்கொன்று சார்பு. இப்போ முதல்ல 1 1 அப்படின்னு பார்த்துட்டு அது பைஜெக்ஷனாக இருக்கணும்னா, இருபுற சார்பாக இருக்கணும்னா ஆன் டூவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். மேற்கோறுத்தல் சார்பு இருக்குன்ட்டு நம்ம சொல்லணும், கரெக்டா? சரி, இப்போது நம்ம போன சம கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 1.19 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் கோடமைன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 1 1 அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மாடுலஸோடைய டெஃபினிஷன் என்ன? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. உள்ளே இருக்கிற எக்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அப்படியே எக்ஸ் வந்துடும். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 தட் வில் பி மைனஸ் எக்ஸ். ஆனால் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்டூ தேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விசாம் என்ன செய்யணும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இதுவும் எக்ஸ் தான் இதுவும் எக்ஸ் தான், அப்போ பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர். இதே அது எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அப்படியே இருக்கும், இந்த மாடுலஸில் ஒரு மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறோம், ஆனால் அந்த எக்ஸை நீ கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா எக்ஸ் வந்து தானாகவே நெகட்டிவாக இருக்கும், அதனால் நெகட்டிவ் சைனை காணுமேன்னு நீ தேடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது 1 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 1 1 ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இதுதான் நம்மளோட ஐடியா. இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதில் மாடுலஸ் எக்ஸ் ஒன்று வருது இல்லையா, அதனால் இதை ரெண்டு கேஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நம்ம அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கும்போது இந்த எக்ஸ் ஒய் யார், என்ன டொமைனில் என்ன இருக்கோ அதில் நம்மளாக ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நம்மளாக, அதாவது ஒரு நம்மளாக வந்து என்ன செய்கிறோம், ஆர்பிட்ரரியாக எடுக்கிறோம். ஏதேனும் இரண்டு, அதாவது குறிப்பிட்ட நம்பர் எடுத்து செய்கிறது தவறு, நம்ம ஜென்ரலாக தான் ப்ரூஃப் கொடுக்கணும். அதனால் நம்ம ஏதோ ரெண்டு எடுக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக அந்த ஜீரோ வச்சு சில பிரச்சனை இருக்குது, அதனால் ரெண்டு கேஸை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ மொதல் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், இதில் எக்ஸும் ஒய் இந்த டொமைனில் இருக்குது, ஃபார்முலா படி எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கோங்க, எடுத்த ரெண்டு நம்பரில் ஜீரோ ஒரு நம்பர் தானே, ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும்? எக்ஸ் ஜீரோங்கிறதுனால ஜீரோவாக மாடுலஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணால் இது ஜீரோவாயிடும். அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய், அப்போ ஒய்யையும் மாடுலஸ் ஆஃப் ஒய்யும் அப்ளை பண்ணி ஜீரோ வருதுன்னா நிச்சயமாக ஒய்யும் உனக்கு ஜீரோ தான். அப்போது இது நம்ம எடுக்கிற ரெண்டு நம்பரில் 1 0 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற நம்பர் என்னவாயிரும், ஜீரோவாக ஆயிரும். இப்போ அடுத்த கேஸ் என்னவாக எடுத்துக்கிறது, ஒரு ஜீரோவாக இருந்தால் இன்னொன்று ஜீரோவாக மாறிடுது இல்லையா. அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்து அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எக்ஸ் ஜீரோனா ஒய்யும் ஜீரோன்னு வந்துச்சு, அந்த கேஸ் ஓவர். இப்போ கேஸ் 2. ஸோ இந்த கேஸ் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னதுனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னதுனால கேஸ் 2 வந்து நம்ம எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட எக்ஸ் வந்து என்ன கிடையாது, 0 கிடையாது. அப்போ எக்ஸ் 0 இல்லாத போது டெஃபினிஷன் படி எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போ ஒய் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய் என்ன ஆகாது, 0 ஆகாது, கரெக்டாக? அப்போ எக்ஸ் 0 இல்லைன்னா நிச்சயமாக ஒய்யும் 0 இல்லை அப்படிங்கிற ஒரு மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து இதை நம்ம என்ன செய்யலாம்ன்றதை, இந்த ஒய்யை வந்து நம்ம கீழே கொண்டுடலாம். அதாவது எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய்யில் இங்கே இன்ட்டுனால ஒய்யை கீழே கொண்டுவான், இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை கீழே கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஒய் என்னது, அதாவது ஒய் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி மாடுலஸ் அப்படின்னு போட்டாலே உனக்கு ப்ளஸ்ஸாக தானே வரும். அதே மாதிரி எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து உனக்கு ப்ளஸ் தான். மாடுலஸோட வேல்யூ என்றைக்குமே ப்ளஸ். உடனே நீ இதை பார்த்துட்டு மீஸ் இங்கே மைனஸ் இருக்கே வாட் இஸ் இஸ் மேம் அப்படின்னு நீ வந்து வளரக்கூடாது. எக்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ் வந்து தானாகவே -3 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ளஸ்ஸாக நம்ம மாற்றி விட்டுறோம். என்றைக்குமே வந்து மாடுலஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான்.
மாடஸ் ஃபுல்ல மைனஸ் 3 போட்டால அது 3 தானே ஓகேயா ஓகே இப்போ x x y is equal to mod y by mod x னு வருது மாடுலஸ் ஆஃப் x மாடுலஸ் ஆஃப் y உனக்கு பாசிட்டிவ் தான் அப்ப பிளஸ் பிளஸ் ஆல டிவைட் பண்ணா பிளஸ் தான் இப்போ இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது x வந்து 0 வா இல்லைனா y யும் 0 இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அடுத்து ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டால் எக்ஸை வச்சு ஒய்யை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு ப்ளஸ் குறி வருதான் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் ஒய் ரெண்டு பேருமே ப்ளஸ்ஸாக இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே மைனஸாக இருப்பாங்க வந்தால் ரெண்டு ப்ளஸ்ஸு இல்லைன்னா ரெண்டு மைனஸ் சரி இப்போது இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ எக்ஸு ஒய் வந்து ரெண்டுமே ப்ளஸ் அப்போது இந்த மாடு ஒய்னா ஒய் தான் வரும் மாட் எக்ஸ்னால் எக்ஸ் தான் வரும் அப்போது எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இது பதிலாக ஒய் பை எக்ஸ் இப்போ நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ நம்ம இங்கே என்ன சொன்னோம் எக்ஸ் ஒய் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் அல்லது மைனஸ் இப்போ நம்ம எக்ஸும் மைனஸும் ஒய்யும் மைனஸ்னு வச்சுக்கோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஒய் வந்து மைனஸ் ஒய் மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் இப்போயும் அந்த ரெண்டு சைனும் கட் ஆயிரும் க்ராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வருது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்னு வரும் ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்னு வரும் ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸும் ஒய்யும் ஒன்றா ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது ஒன்றா மைனஸாக இருக்கணுங்கிறது தான் விதி அப்போ நிச்சயமாக ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்போ இதுலேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அதுலேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடும் நான் அப்படி தானே சொல்லியிருக்கோம் ரெண்டுமே ப்ளஸ்ன்னு தானே சொன்னோம் அப்போ மைனஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் வரும் அப்போ நிச்சயமாக எஃப் ஆரம்பத்தில் என்ன அசீவ் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவலாக இருந்தால் கடைசியில் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வந்துச்சு அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கேஸ் போடும்போதும் உனக்கு அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தான் எக்ஸ் ஒய் ஈக்குவல்னு வந்தது இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆரம்பித்து அது கீழேயே தான் பண்ணும்போது அப்பையும் உனக்கு என்ன வருது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு போட்டால் எஃப் வந்து 1 அப்படின்னு வந்துச்சு அப்போ நிச்சயமாக இது வந்து 1 ஃபங்க்ஷன் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை